வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிராங்க்ஸ்டர் ராகுல் சேனல்ல இருந்து கேப் டிரைவர் பிராங்க் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த ஆப்பை உங்கள் மொபைல் ஃபோனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ளே பண்ண முடியும். இந்த ரம்மி சர்க்கிள் ஆப்பில் 1 crore ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நிதி அபாயத்திற்கு உட்பட்டதாகவும் அடிக்ஷன் தன்மை கொண்டதாகவும் இருக்கிறனால இந்த கேமை உங்களோட ஓன் டிஸ்கில் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு அப் டு 2000 வரைக்கும் வெல்கம் போனஸ் உங்களோட ஃபஸ்ட்டு டெபாசிட்லேயே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். ஹலோ ஹலோ முகமுடி கொலகார மாதிரி போகிறாரு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். கேட்குது சார். கேட்குது. எங்கே இருக்கீங்க? வந்துட்டுருக்கேன் சார், டன்னிங்கில் எடுத்துகிட்ருக்கேன். இந்த நீங்கள் போட்டிருக்க லொக்கேஷன் கரெக்ட் தானே சார்? ஓகே சார், ஓகே சார். அங்கே தான் இருக்கீங்க? இல்லை சார், சார் வந்துட்டுருக்கேன் சார், டன்னிங் எடுத்துகிட்ருக்கேன் சார், வந்துடுறேன் சார். ஓகே 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 சார், நீங்கள் அங்கேயே இருக்கேன் சார், வந்துடுறேன் சார். போன்ல பேசுறதுக்கே முகமுடி போடுறாரு. ஓகே சார், வந்துடும் சார். இந்த வந்துடும் சார், இப்போ வந்துடும் சார். ப்ளீஸ் சார், சாரி சார், வந்துடுறேன். கைஸ், ஆக்சுவலி கஸ்டமர் கால் பண்ணிட்டாரு. நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், சாரி வீடியோ வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால நான் சரியாக பண்ணல. ஸோ இப்போ என்னென்னா, கஸ்டமர் ஏற்றிக்க போகிறேன், அவங்கள இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு கொண்டு போகிற மாதிரி தான் ஒரு ஷார்ட் இப்போ. ஆஹா, என்ன பண்ணணும்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே. ஸோ கைஸ், ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம அசார் கால் பண்ணிடலாம், ஏன்னா அவன் 3 times மிஸ்டு கால் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் இப்போது அந்த லொக்கேஷன் போகணும். ஏன்னா இது என் ஃப்ரெண்டில் புக் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த கேப். ஐயோ, இவ்வளோ கஷ்டமா ஓட்டுறதுக்கு. ஆ சார் சொல்லுப்பா. ஆ சார் சொல்லுப்பா. ஆ கேட்குதுப்பா, சொல்லுப்பா. பார்த்துட்டியா கஸ்டமரை? தெரியும் தெரியும், எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. எனக்கு என்ன பயம்னா, ஆமா அனுப்பிட்டாரு, எல்லாமே அனுப்பிட்டாரு. கட் பண்ணு, கட் பண்ணு. அவர் சார் வந்துட்டார். பண்ணிருந்தீங்களா சார்? ஆமாம் ஆமாம், நான் பேர் ரங்கநாதன். ஓகே சார். சார் சார் இது கவுண்டம்பாளி வரைக்கும் போகணும். அதான் புக் பண்ணியிருந்தாங்க, நீ புக் பண்ணு. சரி ஏறுங்க சார், ஏறுங்க. ஆ சார் ஓப்பன் பண்ணுங்க சார். இல்லை சார், அது டிராஃபிக் ஆயிடுச்சு சார், அதனால தான். நான் 5 minutes வரேன் சொன்னேன். ஐயே சாரி, லேட்டாக வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? சாரி சாரி சார், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப் சார். ஆ சொல்லுங்கள். ஆக்சுவலி இது நாங்கள் ஒரு சும்மா விலாக் சேனல் வச்சுருக்கேன் சார். நான் இந்த சூப்பர். ஓகே ஓகே சார். கேமரா? ஓ, எது கேமரா கேப்பன்ட்டு சொல்லிட்டாரு. ஆமாம், ஒரு கஸ்டமர் ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஆ சார் சார், ஓடிபி சொல்லலை சார் நீங்கள். ஆக்சுவலி ஓடிபிங்களா? ஆ 4308. இதுக்கே கடுப்பாவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை டன்னிங் எடுக்கணும் சார், அதை யோசிக்கிறேன் சார். கொஞ்சம் டன்னிங் எடுக்க முடியல. இது நீங்கள் இந்த மாதிரி முக்கில் இருந்தீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறேன்? நீங்கள் முக்கில் மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருந்தால் வீடு எடுத்துக்கிட்டீங்க, எங்கள் கழுத்தாக இருக்கிறீங்க சார். சும்மா சின்ன சின்ன ஏரியாக்குள்ளே போகும், நீங்கள் வரலாம்ல சார் ரோட்டில். திடீர்னு ரப்பா வர்றாரு. இப்போ நான் எப்படி போகிறேன் சார்? இதுக்கு தானே சார் காசு வாங்குறீங்க? இதுக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்க சார்? அதான் சொல்கிறேன் சார், ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா ஆகும் சார். இப்போ அதுக்கு தானே ஆப் இருக்குது. இல்லை சார், அதான் சார், இப்போ நாங்கள் புக் பண்ணிடுறோம். நீங்கள் வர்றீங்க கரெக்ட் தான் சார், ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா ஆகும் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். எதுக்கு சார் 50 rupees எக்ஸ்ட்ரா? அப்புறம் எதுக்கு அப்போ நீங்கள் அதில் இது பண்ண வேண்டியது தானே? எதுக்கு 50 rupees எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? என்ன சார், எதுக்கு 50 rupees எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க?
நான் 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காக நான் சொல்ல சார். இது வந்து என்ன சொல்றது, எங்களுக்கு வந்து நீங்க போட்டு இடம் பார்த்தீங்கன்னா கவுண்டபாளையம் போட்டிருக்கீங்க, புக் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து எனக்கு தெரியாது சார், நீங்க தான் சொல்லணும் சார். அவர் எவ்வளவு சொல்லியிருந்தாரு உங்ககிட்ட? 450 ரூபா சொல்லியிருந்தாரு. 450 ரூபா சொல்லியிருக்காரு சார். அது நாங்கள் பெட்ரோலுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரும் சார். அது போயிட்டு வரதுக்கு நீங்க சும்மா ஆட்டோல போய் பாருங்களா, 700 ரூபா கேட்பாங்க சார். ஏசி வேற உங்களுக்கு போட்டு நாங்கள் வந்து நல்லா ஜாக்கிரதை எல்லாம் போட்டுட்டு சிட்டி சீட் பெல்ட். பட் நீங்க அது அந்த அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்களா, அப்புறம் எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? சார் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அது சொல்லுங்க சார். எக்ஸ்ட்ரா வாங்குறது நாங்கள் வாங்கல சார், எங்களுக்கு வந்து கடிக்கிறதே கொஞ்சம் தான் கிடைக்கும் சார். எங்களுக்கு வீட்டு வாடகை, அப்புறம் கரண்ட் பில்லு, கேஸ் பில்லாம் கட் பண்ணணும் சார். புரிஞ்சுக்க மாட்டேங்குது சார். நாங்கள் எதுவும் உங்கள் சொத்து சார் எனக்கு புரியல. இது இல்லை இல்லை சார், இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னு அப்படிலாம் கேட்பீங்களா சார் நீங்கள்? இல்லை தெரியாது, அது நாங்கள் யாருமே என்னீங்க சார்? நாங்க சீட் சார் ஸ்லோவா தான் போக சொல்லிருக்காங்க சார் எங்களுக்கு. சார் ஓகே, அதுக்குன்னு இப்படி 10ல ரொம்ப ஸ்லோவா இன்னைக்கு போய் சேர்ந்துற மாதிரி தான் கால் வந்துட்டே இருக்குது. சார் சீட் பெல்ட் போடுங்க சார். எங்க சீட் பெல்ட் இருக்கா? ஏன் இவ்வளவு வயலன்ஸ் ஆகுறீங்க? என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்லை சார், நீங்க தான் நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க சார். நான் என்ன பிரச்சனை பண்ணேன் சொல்லுங்க. புது ரூட்டில தான் நல்ல ரூட்டில தான் நின்றாடும் வெள்ளி நிலவு. சார் நீங்க போடுற லொகேஷனுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு சார். மறுபடியும் ரோடு போறது கஷ்டமா இருக்கு சார். இந்த வே தான் அதுலயும் இருக்கும் எப்படி கோட் ரெட் கோட் ரெட் சொல்றார் அவரு. எங்க போறீங்க? இல்ல இல்ல இல்ல, இதான் கடைசி ட்ரிப். இந்த ஃபைனல் ட்ரிப் முடிச்ச உடனே நம்ம பாத்துக்கலாம். கார்ல எப்படி சார் லேண்ட்லைன் ஒர்க் ஆகும்? அது யோசிக்க மாட்டீங்க. வந்திருக்காரு கோட் பிளாக் வந்திருக்காங்க, கோட் ரெட் வந்திருக்காங்க, ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் இத கடைசி நீங்க இப்போ ஒரு கோண்டபாளையம் லாஸ்ட் ட்ரிப்பு. அதான் கடைசி ட்ரிப் இருக்கும், ஃபைனல் ட்ரிப் இருக்கும். நம்மளை பத்தி கோயம்புத்தூர் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் பார்க்கணும்னு சொன்னாங்க பாஸ். கோயம்புத்தூர் போராட்டத்துல கத்திரிக்காய் பிச்சு போடுங்க. என்ன கவுண்டம்பாளையம் போற வரைக்கும் நீங்க இருந்தா தானே?
அவர் என்ன எதுவுமே பேச வராரு. காரம் போட்டாரு அதுவுமே பிராங்க் தான் பப்ளிக்கும் பாக்கும். ஆக்சுவலி நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், உண்மையாவே எனக்கு பிராங்க் ஸ்டார் ராகுல் யூடியூப் சேனல் இருக்குன்னு. அதுல தான் அந்த வீடியோவும் போட போறோம் உங்க பர்மிஷனோட. போடலாம் வேணாம் சொல்லுங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் போச்சு, அதுக்கப்புறம் ப்ராங்க் எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. லாஸ்ட்டில் இவரே கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாரு.
ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. நடுவில் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவரே சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது சீரியஸ்ன்னு வேற ஃபோன் பண்ணிட்டாங்களா, அதனால அங்கே போய் ஆகணுன்ற அந்த பரபரப்பு தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் எல்லாமே செம ஃபன்னாக தான் போச்சு. அந்த பாம்பிக்கு போடுறது அதுதான் சரியான காமெடி. அது சரி, அவர் ஃபோன் லேண்ட்லைன் ஃபோனில் அந்த மொபைலில் பேசியிருந்தா கூட நீங்கள் நம்பியிருக்கலாம், லேண்ட்லைனில் பேசுகிறார் எப்படா கனெக்ட் ஆகும் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அவரும். அதாவது அந்த பாம்பில் சும்மா அது பார்த்தாலே தெரியுது அது பொம்மை தான்ட்டு, அது வந்து அவர் இன்னும் டென்ஷன் ஆகிட்டார். நல்ல வேறு கார்லாம் அவர் திறந்து அப்படி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபைனலாக அவர் சொன்ன விஷயமும் கரெக்டு தான், ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னா அந்த டிரைவரோட இதுவும் அப்படி தான். இப்போ நம்ம இதுவெல்லாம் கூட பார்க்குறோம், அந்த காரு பைக்கு எல்லாமே அதுதான், அவங்க வாங்குறது அந்த பெட்ரோல்க்கே போயிடுது, நிறைய இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ்க்காக இவங்க அந்த ப்ராங்க் பண்ணியிருக்காங்க போல், அது நல்லாவே இருந்தது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.